திருக்கச்சி ஏகம்பம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்கள் 32. அவற்றுள் முதன்மையான திருத்தலம் திருக்கச்சி ஏகம்பம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்று பொதுமக்கள் போற்றுவர். இத்திருக்கோயில் காலத்தால் மிகவும் முற்பட்டதாம். கிமு 5 நூற்றாண்டுக்கு முற்பட்ட பழமையுடையது என்பர். புஷ்பேஷு ஜாதி எனத் தொடங்கும் வடமொழி சுலோகம் ஒன்றில் நகரேஷு காஞ்சி என்று பாரவிக்கவி பாராட்டும் பங்கு உணரலாம். தரையிடங்கொழும் பதிகளில் காஞ்சியம் தலம் என்று போற்றுகின்றார் கச்சியப்பர். முத்தியை வழங்கவல்ல திருநகரங்கள் 7 என்பர். அவற்றுள் முதன்மையானது காஞ்சி. 5 பூதத்தலங்களுள் பிருத்திவி தலம் காஞ்சி. எல்லாம் வல்ல பிராட்டி உமையவள் உவப்போடு எழுந்தருளியுள்ள காமகோடித்தலம் காஞ்சி. வடமொழி தென்மொழி வரலாற்று இலக்கியங்களில் வானளாவ புகழப்பெறுவது காஞ்சி. பல்லவ மன்னர்கள் பாங்குரப் பணி செய்த பழம்பதி காஞ்சி. மாமன்னர் பலரும் தேமன்னு கொன்ற திங்கள் சூடிக்கு திருப்பணிகள் பற்பலவும் செய்த திருவூர் காஞ்சி. சைவ சமயத்தாரும் பிற சமயத்தாரும் சார்ந்து வதிந்த திருவூர் காஞ்சி. ஆய கலைகள் 64 போற்றிப் புறந்த பொற்புடைய பதி காஞ்சி. கல்வியைக் கரையிலாத காஞ்சி. விளவராக் காஞ்சி. விரிசடை குத்தன் விரும்பியுரை காஞ்சி என்று விதந்து ஓதிக்கொண்டே இருக்கலாம். சீகாழிப்பதிக்கு 12 பெயர்கள் அமைந்தது போல காஞ்சி மாநகருக்கும் 12 பெயர்கள் உள்ளன. அவை ஜெகத்சாரம், பிரளயசித்து, தவமயம், காமபீடம், சிவபுரம், விண்டுபுரம், பிரமபுரம், மும்மூர்த்திபுரம், சகல சித்திபுரம், கன்னிகாபீடம், துண்டீரபுரம், காஞ்சி என்பனவா. இத்தலத்திடை கலிப்பெருந்திங்கு இல்லை என்பது புராணம். காசி 2 எழுத்து, காஞ்சி 3 எழுத்து. காசி என்ற 2 எழுத்துகளுக்கு இடையில் 1 இன்ச் என்ற எழுத்தை சேர்த்தால் காஞ்சி என்று ஆகும். காசிக்கு 1 இன்ச் காஞ்சி உயர்வு என்று போற்றினர் சான்றோர். முத்தி வேட்கையுடையோர் முக்கண் ஈசனை பிற பதிகள்தோறும் இருந்து பேணித் தொழுதால் திருக்கையிலையைச் சார்ந்து தவம்புரியும் பேறு கிடைக்கும். ஆம், திருக்கையிலையில் இருந்து தவம்புரிவோர் திருக்காஞ்சி நகர் சார்ந்தே பேறு பெறுவர் என்பது புராணம். விராட்புருடனுக்கு உரிய 2 கண்கள் காஞ்சி காசி என்பர். வலக்கண் காஞ்சி என்பதாம். காஞ்சித்தானம் பராசக்தி வடிவமாம் என்று போற்றுவர் தெய்வநெறி சான்றோர். தீர்த்தங்கள் தேவி தீர்த்தம் உலகாணி, இட்ட சித்தி, கம்பாநதி கம்பா. கம் என்பது சலிலம் நீர், பா தூய்மை, அனைத்தையும் தூய்மைப்படுத்துவது. கம் உயிர்கூட்டங்கள், பா தூய்மை, அனைத்து உயிர்களுக்கும் தூய்மையை தரவல்லது கம்பமானது. ஆயிரக்கால் மண்டபத்தை அடுத்து ஒரு திருக்குளமாக அமைந்துள்ளது. சிவகங்கை உமாபத்திரை கீர்த்திமானதி, சூல தடாகம் சூரிய புட்கரணி, அகில தீர்த்தம் சந்திர புட்கரணி, அமிர்த தீர்த்தம் கலிசித்தியாறு, பம்பையாறு, மஞ்சள் நீராறு, சிப்பியாறு, சக்கரத்தடம், காப்புத்தடம், மங்கள தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், வேகவதியாறு, பாலிமானதி, செய்யாறு, கந்தநதி. ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் கால நீயதி கடந்து நீராடுதல் போல் காஞ்சிமாநகர் சிவகங்கை திருக்குளத்திலும் நீராடி மகிழலாம் என்பது புராணம். ஆர்த்தப் பிறவி துயர்களாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்பார் மணிவாசகர். காஞ்சி மாநகரின் சர்வ தீர்த்த திருக்குளச் சிறப்பை சொல்லால் வடிவமைத்துச் சொல்லவும் கூடுமோ? ஆறேறு சென்னி முடியானே ஆறாகப் பெருகி, கம்பை ஆறாகப் பெருகி, அருட்காஞ்சி திருமண்ணை தழுவி நின்றான் என்றால் அதன் பெருமை சொல்லவும் கூடுமோ? அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று அகங்குழைந்து மெய்யரும்பி அடிகள் பாதம் தொழுது உய்யலாம் நாம். திருத்தல மரம் மா ஜோதியாய் ஒரு தனிப்பெரும் சூத நன்னிழக்கீழ் நாதனார் நடம் புரிந்திடும் காஞ்சி மாநகரம் என்பது புராணம். சூதம் மாமரம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்தது இத்திருத்தல மாமரம்.
இயற்கையின் எல்லையிலாச்சிற்றங்கள் பலவற்றையும் பாங்குறக் கடந்து நிற்பது இத்திருத்தல மாமரம். முக்கனிகளில் முதற்கனிமா நலம் ஐந்து உடைய நறுமாங்கனிகள் என்பார் திருஞானம் உண்ட செல்வர். காஞ்சி நிறை தனிமா நிழல் அடைந்து பிறவி விழாய் ஒளிதரவே வாழலாம் என்பார் கச்சி கச்சாலை தேசிகர். மறுமலத் தனிமா கம்பைத்திரு நதிக்கரை மருங்கு ஒலிவேதச் சூத மாமரம் என்று போற்றுகிறார் சிவஞான முனிவர். இம்மாமூலத்திருந்த பிரானை மாமூலலிங்கம் என்று போற்றிப் பரவினர் அன்பர். ஒருமாவிற்பெருமான் சின்மய ஜோதிலிங்கம் மாமூலலிங்கம் திருப்பரப்பிரம்ம சிவம் பார்பரவும் ஏகாம்பரத்து ஒருவர் ஏகம்பம் மேவி ஆடும் இறை ஒரு மாவின் கீழ் அறையர் தழுவ குழைந்த பிரான் மாவின் மேவிய தேவநாயகர் பெண்ணில் நல்லவழாயின பெருந்தவக் கொழுந்து பூசித்த சிவக்கொழுந்து என்று பேராயிரமுடைப் பெருமானை போற்றிப் பரவுவர் பேரருளாளர். கோட்டமூர்த்திகள் இல்லாத கோயில் ஏகம்பவானர் எழுந்தருளியுள்ள இடம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்ற திருத்தல மாட்சிகளை மூர்த்தி தலம் தீர்த்தம் முதலான சிறப்புகள் யாவும் வாய்ந்த இத்திருத்தல மாட்சிகளை கச்சியப்பர் கச்சாலை தேசிகர் சிவஞான மாமுனிவர் கச்சியப்ப முனிவர் முதலாய அருளாளர்கள் அமுதவாக்கால் அறியலாம். திருத்தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் குமரகோட்டம் காமகோட்டம் கச்சபாளையம் காரோணம் முதலான திருக்கோயில்கள் யாவும் சென்று வழிபட்டு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழ்வோமாக.